ஹாய் காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கான பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன, எந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்தினா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஆப்ஷனில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுலேயும் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம். கிளாஸ்க்காக எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ண விஷயந்தான், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவருக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பெய்ட் கால் குரூப், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெய்ட் கால் அப்படின்னா நிறையா பேர் இதில் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கொடுப்பாங்க. அவர் எங்கேருந்து கொடுக்குறாரு, மோஸ்ட்லி இந்த பெங்களூர் சைட்லேருந்து நிறையா பேர் கொடுப்பாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கார். அப்புறம் ஓனாக ட்ரேட் பண்ணார், லாஸ் பண்ணார். இவரோட கதையை நான் கேட்டேன், கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி தான் நிறையா பேர் இதில் வந்து மாட்டிக்கிறதுக்கான காரணம். ஸ்டாக் மார்க்கெட் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சாகிற வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கும். அதனால் இதை கற்றுக்கிறத பற்றி தப்பே கிடையாது. நிறையா புக்ஸ் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே படிக்கலாம், போய் நல்லா ரெஃபர் பண்ணி படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புதுசாக பிகினராக உள்ளே வர்றவங்க இந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்குள்ளே வந்துட்டு என்னென்னா, மொத்த பணத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கஷ்ட காலத்தில், அதாவது ஒரு 5000-10000 ரெடி பண்ணிட்டு தான், ஏன்னா அப்போமே அவருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும். அந்த தருணத்தில் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் வருவார், இருக்கிற பணத்தையும் விட்டுட்டு கடைசி ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிடுவாங்க. மார்க்கெட்டை இன்னொன்று ப்ரிடிக்ட் பண்ணலாம் முடியாதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்களா, மார்க்கெட் இப்படி போகும் அப்படி போகும். ஒருத்தர் கரெக்டாக சொன்னால் இந்தியாவில் எல்லாருமே அவரே பார்க்க ஆரம்பிச்சிரும்ல. இங்கே அப்படியெல்லாம் கரெக்டாகலாம் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம் முடியாது. ஆனால் அசம்ஷன், இப்படி போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா, புக்கில் ரீட் பண்ணும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், அதை படித்து தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர் உள்ள வருவாங்க. நீங்களாம் ரீட்டைல் ட்ரேடர், நீங்களாம் இது சம்மந்தமாக எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு 5-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்க ஒரு என்ன ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு அப்படின்னா, நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. செபிலெலாம் ரெஜிஸ்டர் பண்ணி என்ஐஎஸ்எம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜோடு இருப்பாங்க, அவங்க அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் ரீட்டைல் ட்ரேடர், நீங்கள் போடுற அமௌண்ட்டை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இதே இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் மூமெண்ட் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அவங்க எப்படிப்பட்ட தருணத்தில் உள்ளே வருவாங்க. இன்னொன்று, நிறையா பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, சார் மண்டே மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக? இப்போ பாருங்கள், சில நாள் நியூஸ் இருக்கும், நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் நைட் உட்காந்து இப்படிலாம் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 9:10 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது நம்ம டிசிஷன் எடுத்துலாம். ஏன்னா உங்களுக்கு 9:15 தான் ஆக்ஷனே எடுக்க முடியும் சரிங்களா. நீங்கள் விடிய விடிய பார்த்து, அதுவும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட். இந்த ஹோல் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க ஆப்ஷனில் அப்படின்னா, இதில் நிறையா பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணும், ஹெஜ்ஜிங் பண்ணும், இதெல்லாம் தெரியாமல் டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. எப்போதுமே நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் மோட்லேயே தான் போகும் சரிங்களா. ஸோ இந்த ஜிக்ஸாக்ங்கிறது என்டையராக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலும் இப்படி வந்து இதனுடைய ஹையை தொட்டுருச்சா, அகெயின் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே புக் பண்ண எல்லோரும் இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்திருப்பாங்களே, இவங்கெல்லாம் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. இங்கே நான் வீக்லி கண்டில் போட்டிருக்கேன் பேங்க் நிஃப்டியில் சரிங்களா. ஸோ ஒன் டேவாக நான் மாற்றுறேன். இங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வீக் முழுக்க முழுக்க இன்ட்ராடே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ வீக்லி கேண்டிலோட ஹையும் லோவையும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் ஒன் டேவாக மாற்றுறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. இனிமேல் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு எடுக்கிறதா இருந்தால் 41,700 மேலே போகும்போது தான் அடுத்த ஆக்ஷனே எடுக்கணும் சரிங்களா. அந்த ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இல்லை, நான் இன்ட்ராடே பண்ணுவேன் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி சூப்பராக ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ பிலோவாக போச்சுன்னா 40,750 கீழே போகும்போது நீங்கள் அடுத்த ஆக்ஷனை வந்து புட் ஆப்ஷனுக்கு எடுக்கலாம் சரி ஓகே. அப்போ இதை பேஸ் பண்ணி மட்டும் மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட்டுக்கு பிஹைண்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5 ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் அப்படிங்கிறதா, இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி மூவ் ஆகும். நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுறதே கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் 10+12 பேங்க் இருக்கும் நிஃப்டிக்குள்ளே போனீங்கன்னா. அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி போய், ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டேஜ் இருக்குது.
இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் பேங்க் நிஃப்டியே மூவ் ஆகும், சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியில் போயிட்டு நிறைய பேர் ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் அடுத்த வாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய லெவலை தொட்டுட்டு சரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி தான் இருக்கையில வெயிட்டேஜ் அதிகம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ, ஐசிஐசிஐயும் ஸோ தொடர்ந்து என்ன இருக்குன்னா மேலே போகிறதுக்கான லைட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன ஆகும், உண்மைக்குமே இதுக்குள்ளே பையர் வருவாங்களா அப்படின்னா கேள்விக்குறி தான். அதன் பிறகு பார்க்க போகிறது ஆக்சிஸ். ஸோ இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ப்ராப்பராக. அகெயின் இது ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஆனால் கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் கரெக்டான ஸ்ட்ராங் பையிங் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் கோட்டக். ஸோ இது சஸ்டெயின் ஆகி லோ லெவலில் தான் போயிட்டுருக்கு. அடுத்து எஸ்பிஐஎன், எஸ்பிஐஎனில் இன்ட்ராடே பண்ணலாம், சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, எஸ்பிஐனில் செப்பரேட்டாக பண்ணலாம், ஏன்னா ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோலாம் யார் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டே இருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதனால தான் இந்த எஸ்பிஐயை நான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் அடுத்த நாள் மண்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா பையர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், சரிங்களா? 598க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், மண்டேயே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிரும், ஏன்னா ட்ரெண்டை கரெக்டாக பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐனா இன்ட்ராடே செப்பரேட்டாக பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கொலாப்ஸில் தான் இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேணாம். அடுத்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து 41,700 மேலே தான் இருக்குது, சரிங்களா? அதன்மாரி லோ அப்படி புட் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா 40,000, இது மேலே வந்து 41,700, கீழே வந்தீங்க அப்படின்னா 40,750 கீழே போகும்போது உங்களுடைய புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.